அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் வெளிப்படுத்தல் 2:9 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம் உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதரென்று சொல்லியும் யூதரா இராமல் சாத்தானுடைய கூட்டமா இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன் சிமிர்னா என்று சொன்னால் கசப்பு கலந்த காடி அப்படின்னு அர்த்தம் அதாவது மரணத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு தைலம் அது அதுக்கு பேர் தான் சிமிர்னா அதாவது இந்த சபை படப்போகிற பாடுகளை உபத்திரவத்தை குறித்து அதை அடையாளப்படுத்தும்படி சொன்னப்பட்ட ஒரு வார்த்தை இது இந்த சபைக்கு ஏன் பாடுகள்னு கேட்டிங்கன்னா இந்த சபை உலகத்தோடு ஒத்து போக மறுத்து விட்டது அப்படின்னா அந்த டொமிஷியன் என்கிற சக்கரவர்த்தி கடவுளாக வணங்க வேண்டும் என்று கட்டளை போட்டான் ஆனால் இந்த சபையா நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் வணங்க மறுத்தார்கள் ஆக உலகத்தோடு ஒப்புரவாக உலகத்தோடு ஒத்துழைக்க ஆக உலகத்தாரை போல வாழ விரும்பலை அங்கிருந்த யூதர்கள் எல்லாம் அந்த டொமிஷியனை கடவுளாக வணங்க ஒப்பு கொடுத்து விட்டார்கள் ஆனால் இந்த சபையார் நாங்கள் வணங்க மாட்டோம் நாங்கள் வணங்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் எங்கள் இரட்சித்தங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு உறுதியாக நின்றாங்க பாருங்க அதனால தான் இவர்களுக்கு பாடு என்ன பாடுன்னு கேட்டீங்கன்னா இந்த ராயனை இவர்கள் வணங்காததுனால இவர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது வேலை இல்லைன்னா வருமானமும் இல்லை வருமானம் இல்லாததுனால இவர்கள் தரித்திரரானார்கள் அதை தான் வாசிக்க கேட்டோம் ஐஸ்வர்யவானா இருந்தோம் நீங்கள் தரித்திரரா இருக்கிறீர்கள் அப்படின்னா வசதியா இருந்தவங்க தான் ஆக இவர்கள் ஒரு காலத்தில் நல்லா இருந்தவன் தான் ஆனால் இயேசுவுக்காக நின்றதினால அந்த அரசனை வணங்க மறுத்ததினால மனுஷ தெய்வத்தை வணங்க மறுத்ததினால வேலை இழந்தார்கள் வருமானத்தை இழந்தார்கள் தரித்திரரானார்கள் மட்டுமல்ல இருக்கிற ஆஸ்திகளை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டான் அது நிமித்தம் இவர்கள் தரித்திரராகி அநேக உபத்திரவங்களையும் பாடுகளையும் சகித்த சபை சிமன்னா சபை அருமையான கத்திரி பிள்ளைகளே ஆக நீங்கள் உண்மையா இருந்த அந்த பாடுகள் உண்டு அப்படித்தான் சிமன்னா சபை பாடுபட்ட ஒரு சபை கர்த்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு என்னத்தான் உபத்திரம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் சரி உலகத்தார போல வாழப்படாது எல்லாவற்றையும் இழந்தாலும் கூட கர்த்தருக்காக சாட்சி அன்னைக்கு பாருங்க அதுதான் சிமன்னா சபை அப்படி ஆக என்னதான் நெருக்கங்கள் பாடுகள் இருந்தாலும் சரி நாம் ஆக உலகத்தார போல வாழாம கர்த்தருக்காக நிற்கலாம் அதனால பாடு வரும் பயப்படாதீங்க கர்த்தர் சொல்கிறார் பயப்படாதே பாதுகாக்க கர்த்தர் வல்லவர் இதை கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே ஆக இந்த பொல்லாத காலகட்டங்களிலும் நெருக்கங்கள் பாடுகள் மத்தியிலும் நாம் நல்ல சிமின்னா சபை போல சாட்சியுள்ள மக்களாக இருக்கணும் அவர்களை இயேசு ஒரு நாளும் கைவிட மாட்டார் கர்த்தர் சொல்கிறார் பயப்படாதிருங்கள் ஹலலூயா ஹலலூயா